நாளைக்கு ஐபிஎல் 2021 வெற்றிகரமாக வந்து நடக்க போகுது. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். முதல் போட்டியே வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிராக வந்து விளையாட போகிறாங்க. உண்மையாகவே வந்து மிகப்பெரிய போட்டியாக வந்து இருக்க போது. ஏலத்தில் வந்து நிறைய வீரர்களை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வாங்கி இன்னமும் வந்து வலுவை வந்து கூட்டியிருக்கு. மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து ஏற்கனவே வேற லெவல் ஒரு டஃப்பான டீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். 5 முறை ஐபிஎல் டிராஃபியை வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதனால் அதே பாலத்தோட மறுபடியும் வந்து களமிறங்க போகிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் ரெண்டு டீமோட பிளேயிங் லெவலை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியோட பிளேயிங் லெவலை வந்து பார்க்கலாம். ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முகமது அசாருதீன் வந்து களமிறங்குவார். அவர் கூட சேர்ந்து கேப்டன் விராட் கோலி வந்து களமிறங்குவார். ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஃபின் ஆலன் வந்து பார்த்தீங்கன்னா முதல் போட்டியில் விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் அடுத்தடுத்த போட்டியில் அவரை வந்து எதிர்பார்க்கலாம். மிடில் ஆர்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஜத் பத்திதருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏபி டி வில்லர்ஸ், கிளென் மேக்ஸ்வெல் வந்து களமிறங்குவாங்க. மிடில் ஆர்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்ரவுண்டராக டேன் கிறிஸ்டியன் வந்து இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர் வந்து இருக்காங்க. பவுலிங் சைடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கைலி ஜாமின்சன் வந்து இருக்காரு, முகமது சிராஜ், யுவேந்திர சஹால் மற்றும் நவ்தீப் சைனி வந்து களமிறங்க போகிறாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல காம்படிஷன் வந்து பண்ணுவாங்க. தேவதத் பதிகாலுக்கு வந்து கொரோனாவை வந்து இன்னமும் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதால அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டில் வந்து இருக்கார். ஸோ இதனால் அடுத்தடுத்த போட்டி அவர் களமிறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ மும்பை இந்தியன்ஸ் அணியோட பிளேயிங் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓப்பனிங் ரோஹித் சர்மா, அவர் கூட சேர்ந்து கிறிஸ் லீன் வந்து களமிறங்குவார். மிடில் ஆர்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், இஷன் கிஷான், ஹர்திக் பாண்டியா, கீரன் பொலாட் வந்து இருக்கார். ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா, கீரன் பொலாட், குருணல் பாண்டியா வந்து இருக்காங்க. பவுலிங் சைடு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது ராகுல் சஹார் வந்து இருக்கார், ட்ரெண்ட் போல்ட்டு, ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் நேத்தன் கோல்டர்னைல் வந்து களமிறங்குவாங்க. ஒரு பர்ஃபெக்டான பிளேயிங் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் அணியை பற்றி சொல்லியே ஆனோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு டீமுமே நாளைக்கு முதல் போட்டியில் ஒரு பயங்கரமான காம்படிஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு பிரஸ் பண்ணுங்க. ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.